அமைதியாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய தலையுள் உள்ள அத்தனை சொற்களும் அத்தனை கருத்துகளும் உண்டாக்கும் கூச்சல் செவிடுபடும்படியாக இருப்பதால் உண்மை வெளிப்பட விரும்பும் போது உன்னால் அதை கேட்க முடியவில்லை. அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்க கற்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது இருக்கும்போது என்னவெல்லாம் நடக்கக்கூடும், என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படக்கூடும், நீ என்னவெல்லாம் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்று மூளையை குழப்பிக்கொள்ளாது நல்லெண்ணம் வேண்டும் என்னும் ஆர்வத்துடன் அமைதியோடு இருப்பாயானால் பிரச்சனைக்கான தீர்வு வெகு விரைவில் வரும். நீ மௌனமாக இருப்பதால் அதை கேட்க முடியும். நீ ஏதாவது கஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட பொழுது இந்த முறையை கையாண்டுபார். கிளர்ச்சி அடையாமல், ஆயிரம் யோசனைகள் பண்ணாமல், முடிவுகள் காண்பதற்காக தீவிர முயற்சியில் இறங்காமல், கவலை கொள்ளாமல், படபடப்பு கொள்ளாமல், தலைக்குள்ளே அங்கும் இங்கும் ஓடாமல், உடலால் ஓடுவதை நான் சொல்லவில்லை, அப்படி ஓடாமல் இருக்கும் அளவிற்கு உனக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புகிறேன். உள்ளுக்குள்ளே ஓடாமல் அப்படியே அமைதியாக இரு. அதன் மேல் உன் சுபாவத்திற்கு ஏற்றபடி மிகுந்த ஆர்வத்துடனோ அமைதியாகவோ தீவிரத்துடனோ அல்லது உன்னை விசாலப்படுத்துவதன் மூலமோ அல்லது இவை அனைத்தும் கொண்டபடியாகவோ உயர் ஒளியை வருமாறு அழைத்துவிட்டு காத்திரு. இந்த முறையில் நீ செல்ல வேண்டிய பாதையின் நீளம் குறுகிவிடும்.